தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கம் சார்பில் சென்னையில் நாடக திருவிழா நடைபெற்று வருகிறது. நாடகங்கள் மீது மக்களுக்கு ஆர்வம் குறையவில்லை என்பதை பறைசாற்றும் விதமாக இந்த நாடக திருவிழா அமைந்துள்ளது. சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள கேரள சமாஜத்தில் கடந்த 2ஆம் தேதி தொடங்கிய நாடக திருவிழா இன்றோடு நிறைவடைகிறது. தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கம் நடத்தும் இந்த நாடக விழாவில் பெண் சுதந்திரம், கருத்துரிமை, இன்றைய அரசியல் நிலை, கல்வி உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைக்கும் நாடகங்கள் அரங்கேற்றப்படுகின்றன. ஒரு கலையின் மூலமா புரிய வச்சிடலாம், சுலபமா புரிய வச்சிடலாங்கிறது எனக்கு நம்பிக்கை. நான் பயந்துட்டே வந்தோம். எல்லாருமே ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்டாக தான் வருவாங்க, நம்ம நாடகத்தை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு. ஆனால் என் ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே சிரிச்சுட்டே தான் இருந்தாங்க, அதுலேயே போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இதுபோன்ற நாடக திருவிழாக்கள் தொடர வேண்டும் என்கிற விருப்பத்தை பார்வையாளர்கள் முன்வைக்கின்றனர். வந்து வரது கூடிக்கிட்டே இருக்கே தவிர குறைவுன்றது இல்ல. சமயங்கள்ல வந்து அரங்கம் நிறைஞ்சிட்டு நின்றுட்டு பாக்குறாங்க. இந்த காலத்தோட புராணங்கள்ல எங்க இதிகாசம் எதுல இருந்து அவங்க கான்செப்டை எடுத்தாலோ அது இன்றைய சூழலோடு ஒத்து போய் நான் எனக்கு பக்கத்தில் என்னோட சுற்றி நடக்கிற விஷயங்களை இது இருக்கிறதுனால என்னை கூடுதலாக அந்த கருத்துக்கள் ஈர்க்கிற மாதிரி ஒரு உணர்வோடு தான் இந்த நாடகங்களை பார்த்துட்டு இருக்கிறோம். நாடகங்கள் நடத்துவதற்கு பிரத்யேகமான அரங்கினை தமிழக அரசு ஏற்படுத்தினால் நாடகங்கள் மீதான மக்களின் ஆர்வம் அதிகரிக்கும் என்பது நாடக கலைஞர்களின் கோரிக்கையாக உள்ளது. மற்ற மாநிலங்களோட பார்க்கும்போது தமிழ்நாட்டில் வந்து நாடக அரங்குகள், நாடக கலைஞர்களுக்கான இருப்பு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் குறைவுங்கிற மாதிரி தான் இருக்குது. அதை அரசு வந்து அதற்கான வளர்ச்சிக்கு முன்னெடுத்துச்சுன்னா கலைஞர்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை, நாடகம் நிகழ்த்துவதற்கான நாடக விழாக்களை வந்து தொடர்ந்து நடத்தலாம். இந்த நாடக விழாக்களை தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் மாதிரியான அமைப்புகள் நடத்தும்போது அதற்கான ஏதாவது இணைந்து கூட நடத்தலாம். சினிமாவும் தொலைக்காட்சியும் மக்கள் மனதில் இடம் பிடித்துவிட்ட சூழலிலும் நாடகங்கள் மீதான ஆர்வம் மக்களுக்கு குறையவில்லை என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த நாடக திருவிழா அமைந்திருக்கிறது. நியூஸ் 18 செய்திகளுக்காக கீதன். கவலைப்படாமல் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் பிதற்றி வருவதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். டெங்கு காய்ச்சல் சிகிச்சைக்காக சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பவர்களை ஸ்டாலின் இன்று நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், டெங்கு காய்ச்சல் பாதிப்பை கூட வெளிப்படையாக தர முடியாத சூழலில் அரசு உள்ளதாக சாடினார். மர்ம காய்ச்சல் என தவறாக பரப்புரை செய்வதாக குற்றம் சாட்டிய ஸ்டாலின், டெங்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். நோயை பற்றி கேட்கிற போது பெரிய நகைச்சுவை ஒன்றை அவர் அண்மையில் வெளிப்படுத்தி இருக்கிறார். கோமு கோபி, அதாவது கொசுக்கு முன்னால் கொசுவுக்கு பின்னால் என்று ஒரு நகைச்சுவையை சொல்லி நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களை பற்றி கவலைப்படாமல் இப்படி ஒரு பதற்றமான பேட்டியை அமைச்சர்கள் தருவது என்பது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய ஒன்று, அது கண்டனத்திற்குரிய ஒன்று. தமிழகத்தில் கடந்த ஆண்டை விட 3 மடங்கு டெங்கு காய்ச்சல் பாதிப்பு குறைந்திருப்பதாக கூறியுள்ள அமைச்சர் விஜயபாஸ்கர் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அரசு மருத்துவமனையில் அரசியல் செய்வதாக விமர்சித்துள்ளார். நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆய்வு நடத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்தார். காய்ச்சல் இருந்தால் உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு வர வேண்டும் என பொதுமக்களை அறிவுறுத்தியவர், அரசு எடுத்த நடவடிக்கைகளின் காரணமாக டெங்கு காய்ச்சல் பாதிப்பு தமிழகத்தில் கடந்த ஆண்டை விட தற்போது 3 மடங்கு குறைந்திருப்பதாக தெரிவித்தார். ஆந்திரா கர்நாடக மாநிலங்களுடன் ஒப்பிடும்போது டெங்கு காய்ச்சல் பாதிப்பு குறைவுதான் என்றும் உயிரிழப்பே இல்லை என்ற நிலையை உருவாக்க அரசு தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாடு முழுக்க கடந்த 2 மாதங்களாக இந்த நோய் தொற்று இல்லாத நிலையை உருவாக்குவதற்கு
முதலமைச்சர் அவர்கள், அரசு, மக்கள் நல்வாழ்வுத்துறை, உள்ளாட்சித்துறை அனைத்து துறையும் சேர்ந்து தேவையான நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். இப்படி அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்த காரணத்தினால்தான் கடந்த ஆண்டை விட, பக்கா சென்சஸ் இருக்குது, கடந்த ஆண்டை விட 3 மடங்கு டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்படக்கூடிய எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. டெங்கு காய்ச்சல் விவகாரத்தில் ஒளிவு மறைவின்றி அரசு செயல்பட்டு வருவதாக கூறிய அமைச்சர் விஜயபாஸ்கர், அரசு மருத்துவமனையில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அரசியல் செய்வதாக கூறி கடுமையாக விமர்சித்தார். அவர் பல்வேறு விதமான கருத்துக்களை தரம் தாழ்ந்து சொல்றாரு, அது கண்டனத்துக்குரியது. அவருக்கு பல பட்டங்களை கொடுக்கலாம், கப்சா புகழ் மு க ஸ்டாலின் கொடுக்கலாம், 2G ஊழல் புகழ் மு க ஸ்டாலின் கொடுக்கலாம், பழமொழி பிதற்றல் மு க ஸ்டாலின் கொடுக்கலாம். இப்படி பல பட்டங்களை மு க ஸ்டாலினுக்கு பொதுமக்கள் சோசியல் மீடியாலாம் வழங்கிட்டு வர்றாங்க. அதனால் அவர் வந்து ஒரு தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி காய்ச்சலை அவர் வைத்து கொண்டு அரசு மருத்துவர்களையோ அரசு மருத்துவமனையோ இல்லது அரசில் இப்போ உள்ளார்ந்த அன்போடு பணி குற்றாலத்திற்கு வரும் சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. தென்காசி அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை பெய்ததால் சீசன் முடிந்த நிலையிலும் குற்றால அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கூட்டுகிறது. இதனால் குற்றால அருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம், புலியருவி, சிற்றருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் சுற்றுலாப் பயணிகள் ஆனந்தமாய் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். மேலும் தொடர் விடுமுறையால் அனைத்து அருவிகளிலும் சுற்றுலாப் பயணிகள் வருகை அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் உள்ளூர் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மெயின் ஃபால்ஸு, ஃபைவ் ஃபால்ஸு, எல்லா இடத்துலையும் நான் பழைய குற்றாலம் எல்லாமே நல்லா தண்ணி வருதுனாங்க. இன்னைக்கு சண்டேன்றதுனால கொஞ்சம் கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இப்போ வந்து கொஞ்சம் ஏமாற்றோட கொஞ்சம் லேசாக கொஞ்சம் திரும்ப போகிற மாதிரி இருக்குது. சண்டேன்றனால கூட்டம் அதிகமாக இருக்குது. கிளைமேட் வந்து நல்லா மேகம் மட்டும் தான், நல்லா தான் இருக்கீங்க, சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் சண்டேன்றனால கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்குது. இதேபோன்று உதகையில் பெய்த தொடர்மழை காரணமாக 3வது முறையாக நிரம்பியுள்ள அவலாஞ்சி மற்றும் எமரால்டு அணைகளை சுற்றுலாப் பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்து வருகிறார்கள். நீலகிரி மாவட்டத்தில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆண்டு வழக்கத்தை விட அதிகமான மழை பெய்து வருகிறது. இதனால் அபர்பவானி, அவலாஞ்சி, முக்குருத்தி, எமரால்டு, பைக்காரா உள்ளிட்ட 12 அணைகளும் கடல் போல காட்சியளிக்கிறது. இதில் குறிப்பாக அவலாஞ்சி, அபர்பவானி அணைகள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளன. எமரால்டு அப்புறம் அவலாஞ்ச் டேம் ரொம்ப நல்லாயிருக்கு. இட் இஸ் அ இன்டர்செக்ஷன் ஆஃப் போத் த டேம்ஸ். லாஸ்ட்டு டைம் நாங்கள் வரும்போது தண்ணியே இருக்கல, ஆக்சுவலி ரொம்ப ட்ரையாக இருந்தது. ஆனால் இந்த தடவை ரொம்ப நல்லா ஃபுல் ஆஃப் வாட்டர் இருக்குது. அண்ட் இட்ஸ் அ ஃப்ளோட்டிங் வாட்டர், இட்ஸ் அ வெரி பியூர் அண்ட் ஃப்ளோட்டிங் வாட்டர். ரொம்ப நல்லா இருக்குது. வி என்ஜாய்ட் ஸோ மச். 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கும் குறிஞ்சி பூக்கள் கொடைக்கானல் பகுதியில் கடந்த ஆண்டு முழுவதும் பூத்துக் குலுங்கின. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இதே சீசன் முடிந்த நிலையில் தற்போது மீண்டும் குறிஞ்சி பூக்கள் பல்வேறு இடங்களில் பூத்துள்ளன. குறிப்பாக நகரின் மையப்பகுதியில் உள்ள தனியார் தங்கும் விடுதிக்கு அருகே பூத்துக் குலுங்கும் குறிஞ்சி பூக்களை சுற்றுலாப் பயணிகளும் பொதுமக்களும் ஆச்சரியத்துடன் பார்த்து வருகின்றனர். உதகையில் தயாரிக்கப்படும் ஹோம் மேட் சாக்லேட்டில் கலப்படம் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கலப்படத்தை கட்டுப்படுத்தாவிட்டால் ஹோம் மேட் சாக்லேட் தொழில் அழியும் அபாயம் உள்ளதாக விற்பனையாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். உதகைக்கு சுற்றுலா செல்பவர்கள் மறக்காமல் வாங்குவது 2 பொருட்கள், ஒன்று ஊட்டி வர்க்கி, மற்ற ஒன்று சாக்லேட். அதுவும் ஹோம் மேட் சாக்லேட் என்றால் சுற்றுலா பயணிகளுக்கு கொள்ளை பிரியம். தமிழக மற்றும் கேரளா மாநிலங்களில் சாகுபடி செய்யப்படும் கொக்கோ பழங்களில் இருந்து சேகரிக்கப்படும் கொட்டைகளை அரைத்து அவற்றுடன் கொக்கோ பவுடர், சர்க்கரை சேர்த்து டார்க், மில்க், ஒயிட் என 3 ரகங்களில் ஹோம்மேட் சாக்லேட் தயாரிக்கப்படுகிறது. முந்திரி பருப்பு, உலர்ந்த திராட்சை, பதாம், பிஸ்தா போன்றவை கொண்டு தயாரிக்கப்படும் ஹோம்மேட் சாக்லேட்டுகள் குன்னூர் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் தற்போது குடிசை தொழிலாக வளர்ந்து வருகிறது. சுற்றுலா பயணிகளுக்கு மிக குறைந்த விலையில் சாக்லேட் யார் விற்பது என்ற தொழில் போட்டி காரணமாக கலப்படம் நிறைந்த ஹோம்மேட் சாக்லேட்டுகள் விற்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தாவர எண்ணெயும் தரம் குறைந்த சாக்லேட் பவுடரும் கலப்பதாக விற்பனையாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ப்ரைஸ் காம்படிஷனுக்காக வேண்டி நிறைய அடல்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபேட் கண்டென்ட் ஜாஸ்தியாக ஆட் பண்ணுறாங்க, காம்பவுண்ட் ஸ்லாப்ஸ் நிறையா லோ குவாலிட்டி காம்பவுண்ட் ஸ்லாப்ஸ் யூஸ் பண்ணி சாக்லேட்ஸ் பண்ணுறாங்க. இது வர டூரிஸ்ட் மத்தியில் அவேர்னஸ் இல்லாதனால அவங்க டோட்டலாகவே ஊட்டி சாக்லேட்னால் டேஸ்ட் ரொம்ப கம்மியாகிட்டு இருக்குங்கிற மாதிரியான ஒரு ஃபீட்பேக்ஸ் வந்துட்டுருக்கு.
தரமான ஹோம்மேட் சாக்லேட்டுகள் கிலோ 200 முதல் 700 ரூபாய் வரை விற்கப்படும் நிலையில் குறைந்த விலைக்காக அதிகரித்து வரும் கலப்பட சாக்லேட்டுகளை கட்டுப்படுத்தாவிட்டால் தொழிலே முடங்கும் அபாயம் உள்ளதாக விற்பனையாளர்கள் மற்றும் தயாரிப்பாளர்களும் வருத்தம் தெரிவிக்கின்றனர். சாக்லேட்ஸ் குட் குவாலிட்டி சாக்லேட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து அதோட ஐ அப்பீல் ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா அது நல்ல ஷைன் இருக்கணும், நல்ல கிறிஸ்பியாக கலர்ஃபுல்லாக இருக்கணும். செகண்ட் வந்து அதோட ஸ்மெல், அது மூந்து பார்க்குறப்ப அது குக்கோட அரோமா கரெக்டாக இருக்கணும். தேர்டு வந்து அது பிரேக் பண்ணுறப்ப பட்டு கிளியர் சவுண்ட் கிடைக்கணும், ஒரு ஸ்னாப் கிளியராக இருந்துச்சுன்னா அது குட் குவாலிட்டி ஆஃப் சாக்லேட் எடுத்துக்கலாம். ஹோம்மேட் சாக்லேட் வாங்கும் போது விலையை மட்டும் பார்க்காமல் அதனை சுவைத்தும் வாசனையை நுகர்ந்தும் வாங்கினாலே கலப்படத்தை எளிதில் கண்டுபிடித்து விடலாம் என அறிவுறுத்துகின்றனர் விற்பனையாளர்கள். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக உதகை செய்தியாளர் வில்லியம். நாங்குநேரி விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலை முன்னிட்டு தேர்தல் பிரச்சாரம் களைகட்ட தொடங்கியுள்ளது. தமிழகத்தில் நாங்குநேரி விக்கிரவாண்டி சட்டப்பேரவை இடைத்தேர்தல் வருகிற 21ஆம் தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இடைத்தேர்தலை முன்னிட்டு அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் அரசியல் கட்சித் தலைவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இடைத்தேர்தல் குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி செயல் வீரர்கள் கூட்டம் நெல்லை மாவட்டம் ஏர்வாடியில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட சிதம்பரம் தொகுதி எம்பி திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது நாங்குநேரி விக்கிரவாண்டி தொகுதிகளில் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என்றும் தமிழர்களையும் தமிழர்களின் அடையாளங்களையும் அழிக்கும் முயற்சியில் பாஜக கட்சி மறைமுகமாக செயல்படுகிறது எனவும் கூறினார். மேலும் பாஜகவிற்கு அதிமுக துணை போவதாகவும் குற்றம் சாட்டினார். தமிழர்களின் அடையாளங்களை பாரதிய ஜனதா அரசு சிதைக்க முயற்சிக்கிறது, அதற்கு அதிமுக துணை போகிறது. தமிழையும் தமிழ் இனத்தையும் தமிழர் அடையாளங்கள் அனைத்தையும் அழித்தொழிப்பது என்கிற அடிப்படையில் ஒரு மறைமுக செயல் திட்டத்தோடு பாரதிய ஜனதா அரசு செயல்பட்டு வருகிறது என்பதை அண்மைக்கால அறிவிப்புகளில் இருந்து நம்மால் அறிய முடியும். விக்கிரவாண்டி தொகுதி அதிமுக வேட்பாளர் முத்தரசை ஆதரித்து பிரச்சாரம் செய்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அதிமுக வெற்றி பெறுவது உறுதி என்றும் இடைத்தேர்தல் முடிவுகள் வரலாற்று சாதனை படைக்கும் என்றும் பேசினார். பெரும் ஆதரவை தந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி என்பது ஒரு வரலாற்றை படைக்கின்ற தொகுதியாக இந்த தேர்தலிலே முடிவுகள் வெளியிடும் என்பதை நான் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதேபோல் புதுச்சேரி காமராஜர் தொகுதியில் வாக்கு சேகரித்த காங்கிரஸ் வேட்பாளர் ஜான்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தன்னை குற்றவாளி என கூறும் முன்னாள் முதலமைச்சர் ரங்கசாமி 2 தொகுதிகளில் போட்டியிடுவதை வழக்கமாக கொண்டது ஏன் என கேள்வி எழுப்பினார். மேலும் கருத்து தெரிவிக்கும் போது என்ன பதில் வரும் என்பதை பார்த்து பேச வேண்டும் எனவும் கூறினார். இதனிடையே பாஜக சார்பில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் புவனேஸ்வரனுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்த சுவாமிநாதன் காங்கிரஸ் வேட்பாளர் ஜான்குமார் பல கோடி ரூபாய் வரிபாக்கி வைத்திருப்பதாகவும் விரைவில் அவர் மீது மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் தெரிவித்தார். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் நவராத்திரி திருவிழாவில் பராசக்தி அம்மனுக்கு ஆண்டாள் அலங்காரம் செய்யப்பட்டதாக புதிய சர்ச்சை எழுந்துள்ளது. கோவில் நிர்வாகமும் இதுகுறித்து தங்களுக்கு ஒன்றும் தெரியாது என தெரிவித்துள்ளது. பஞ்சபூத தலங்களில் நெருப்பு தலமாக விளங்குவது திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில். தமிழகத்தின் பிரசித்தி பெற்ற கோவில்களில் ஒன்றான இதுதான் தற்போது புதிய சர்ச்சையில் சிக்கியுள்ளது. அண்ணாமலையார் கோவிலில் செப்டம்பர் 29ஆம் தேதி நவராத்திரி திருவிழா தொடங்கியது. வழக்கப்படி கோவிலில் உள்ள பராசக்தி அம்மனுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரம் நடந்து வருகிறது. திருக்கல்யாண மண்டபத்தில் பராசக்தி அம்மன் கொலுக்காட்சி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் சைவத்தலமான அண்ணாமலையார் கோவிலில் கடந்த சில ஆண்டுகளாக பராசக்தி அம்மனுக்கு ஆண்டாள் அலங்காரம் என்ற பெயரில் அலங்காரம் செய்யப்பட்டு வருவது பக்தர்களை வேதனைக்கு உள்ளாக்கியுள்ளது. ஆண்டாள் கொண்டையோடு கபாலமலை அபய வரத கைகளோடு அம்மனுக்கு அலங்காரம் செய்யப்பட்டு கீழே ஆண்டாள் அலங்காரம் என்ற பெயர் பலகையும் வைக்கப்படுகிறது. சைவ கோவிலில் வைணவ அடியரான ஆண்டாளுக்கு என்ன தொடர்பு என்றும் தாங்கள் வழிபடுவது ஆண்டாளா பராசக்தி அம்மனா என்ற குழப்பமும் பக்தர்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ளது.
அறநிலைத்துறை அதிகாரிகளுடைய அலட்சியத்தையாலையும் அலட்சியத்தையாலையும் கோயிலில் சில பேருடைய சுயநலத்தாலையும் வைணவ கோயிலில் இருக்கிற கஜலட்சுமி ஆண்டாள் இவங்களுக்குன்னு சொல்லி முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்காக ரெண்டு நாள் நவராத்திரி குழுவை அண்ணாமலையார் கோயிலில் வச்சுருக்கிறாங்க. இதில் என்ன பிரச்சனைன்னா, இங்கே இருக்கிற எல்லா சிவாச்சாரியர்களும் சரி, இங்கே இருக்கிற பொதுமக்களும் சரி, அண்ணாமலையார் கோயிலில் என்ன வழிபாட்டு முறை நடக்குதோ, என்ன விஷயங்கள் நடக்குதோ, அதையே தங்களுடைய வீட்டுங்கள்லையும் வழிபாட்டு விஷயங்களையும் கடைப்பிடிக்கிறது இயல்பான விஷயம். இப்போ அண்ணாமலையார் கோயிலில் வந்து அங்கே திருவண்ணாமலையில் வந்து மலையே வந்து சிவனாக இருக்கிற இடம் இது. இந்த இடத்துல வந்து வைணவ கோயிலுக்கான விஷயங்களை எட்டுன்னு வந்து உள்ளே வச்சுட்டு அதையே மக்களையும் செய்ய சொல்கிறது தூண்டுறதுக்கான வேலை தான் இதுன்ற மாதிரி நாங்கள் சந்தேகப்படுறோம். இல்லை, ஆண்டாள் நினச்சி தான் கும்பிட்றோம், உண்ணாமலம்மான்னு நினச்செல்லாம் கும்பிட்றதில்ல. அதான் சொன்னேனே நான், அது வேறு இது வேறு எல்லாம் கிடையாது, எல்லாமே ஆதிபராசக்தியிலேருந்து எல்லாம் பிரிவாக வந்தவங்க தான், செஞ்சவங்க தான். அதனால் வந்து ஆண்டாளாக தான் நினச்சி பாவித்து கும்பிட்றோம். பராசக்தி அம்மனாக தான் சார் கும்பிட்றோம். 9 நாள் ஒவ்வொரு அலங்காரம், அதெல்லாம் இன்றைக்கி ஆண்டாள் அலங்காரமாக செய்கிறோம். அதனால் பராசக்தியை ஆண்டாளாக பார்த்து வணங்குறோம் சார். ஆகமம் அறிந்த வல்லுநர்கள் இது போன்ற அலங்காரங்கள் பக்தர்களிடையே மேலும் குழப்பத்தை தான் ஏற்படுத்தும் என்றும், இந்த அலங்காரங்கள் ஆகம விதிகளுக்கு எதிரானவை என்றும் கூறுகின்றனர். ஆண்டாள்னு சொல்லப்படுற அந்த தெய்வீக மூர்த்தத்துக்கான ஸ்வரூபமாவது இந்த அம்பாளுக்கும் அலங்காரத்தில் வரணும் இல்லையா? ஆண்டாளுங்கிற ஸ்வரூபம் எல்லாருக்கும் தெரியும், ஒரு கையில் புஷ்பமும் கிளியும் பிடிச்சிக்கிட்டு ஒரு கையை தொங்க விட்டு இரண்டு கைகளோடு இருக்கக்கூடிய ஒரு ஸ்வரூபம். அந்த ஸ்வரூபத்தை மாற்றி கபால மாலை தரித்து ஒரு அபயவரத ஹஸ்தம் எல்லாம் வச்சு சாத்தும்போது இது ஆண்டாள்னு சொல்லப்படுற அந்த மூர்த்தத்தினுடைய இலக்கணத்துக்குள்ளேயும் வராது. அம்பிகையின் ஸ்வரூபமாக சொல்லப்படுற இந்த ஸ்வரூபத்தை எப்படி ஆண்டாளாக ஏற்றுக்கிறது? இப்போ அந்த மாதிரி அலங்காரம் வந்து சிவாலயத்தில் அம்பாளுக்கு பண்ணுறதுங்கிறது தவறு, அந்த மாதிரி எங்கேயுமே இருக்க முடியாது. இன்னொன்று கேள்விப்பட்டேன், ஏதோ ஒரு கிராமத்தில் சிவன் கோவிலில் அம்பாளுக்கு திருப்பதி வெங்கடாஜலபதி மாதிரி அலங்காரம் பண்ணி நாமங்கள்லாம் போட்டு பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டேன், அதுவும் தவறு. அதே மாதிரி இன்னொரு ஏதோ கோவிலில் வந்து அம்பாளை வந்து படுக்க வைத்து அலங்காரம் பண்ணதாக, இதெல்லாம் வந்து மிகவும் தவறு. இது குறித்து அண்ணாமலையார் கோவிலில் உள்ள சிவாச்சாரியார்களிடம் நமது செய்தியாளர் கேட்ட போது பேட்டியளிக்க மறுத்துவிட்டனர். அதே நேரம் பல ஆண்டுகளாக இந்த அலங்காரங்களை தாங்கள் செய்து வருவதாகவும் இது ஆகம விதி மீறல்கள் இல்லை என்றும் கூறிவிட்டு ஒதுங்கிக் கொண்டனர். இது குறித்து கோவில் இணை ஆணையர் ஞானசேகரிடம் கேட்டபோது அலங்காரம் குறித்து முடிவு செய்வதெல்லாம் சிவாச்சாரியார்கள்தான் என்றும் தங்களுக்கு தொடர்பில்லை என்றும் கூறினார். சைவமான சிவத்தலம் இங்க வந்து வைணவ கடவுளான ஆண்டாளையும் கஜலட்சுமியும் பண்றது வந்து தவறு அப்படின்னு சொல்றாங்க சார். யார் சொல்றா? இது வந்து பேஸ்புக்ல நம்ம நோட்டீஸ் ஒன்னு, கோயிலோட நோட்டீஸ் ஒன்று போயிருக்கு சார். உள்ள வந்து இது இருக்குல்ல, சரிங்க சார், நம்ம பெருமாள் இருக்குல்ல. ஆமாங்க சார். ஆமா, அப்புறம் என்ன வைணவ தலம், இது சைவ தலம், உள்ள ஒரு சன்னதியே இருக்கு. சன்னதி இருந்தாலும் இது வந்து சிவனை தான் நம்ம சைவத்தின் தலைவனா பாக்குறோம் இருக்கு. அதாவது அரியும் சிவனும் ஒண்ணுன்னு வந்து சொல்றாங்க, இதுல போயிட்டு வந்து ஆகம விதிமீறல் ஞாயிற்றுதான் அவங்க. நாம வந்து எந்த விதத்திலும் நாம அதை தொடர்பட மாட்டோம். சரிங்க சார், சரிங்க சார். இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள பிரசித்தி பெற்ற கோவிலிலேயே இது போன்ற ஆகம விதி மீறல்கள் நடப்பது பக்தர்கள் மத்தியில் அதிர்ச்சியையும் வேதனையையும் ஏற்படுத்தி உள்ளது. அரசை மு க ஸ்டாலின் குறை கூறுவதாக அமைச்சர் விஜயபாஸ்கர் கண்டனம். டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறியதாக விளக்கம். இடைநிலை பள்ளி தலைமை ஆசிரியர் சான்றொப்பம் வழங்கியதாலேயே 201 தபால் வாக்குகள் நிராகரிக்கப்பட்டதாக இன்பதுரை விளக்கம். ஸ்டாலின் பேசியது பற்றி உச்சநீதிமன்றத்தில் முறையிடப்படும் என்றும் திட்டவட்டம். எம்எல்ஏ பதவியை டிடிவி தினகரன் ராஜினாமா செய்ய புகழேந்தி வலியுறுத்தல். அதிமுகவுக்கு ஆபத்து வந்தால் முதல் சிப்பாயாக காப்பாற்றுவோம் என்றும் உறுதி. சென்னை கோயம்பேடு சந்தையில் ஆயுத பூஜைக்கான பொருட்களின் விற்பனை மந்தம். திண்டுக்கல் தர்மபுரி சந்தைகளில் பூக்களின் விலை கிடுகிடு உயர்வு. பிரம்மோற்சவத்தின் 7ஆம் நாளில் சூரிய பிரபை வாகனத்தில் எழுந்தருளிய மலையப்ப சுவாமி. ஸ்ரீ வெங்கட கிருஷ்ணோ.
பத்ரி நாராயண கோலத்தில் வலம் வந்தவரை தரிசித்த பக்தர்கள். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் 203 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி. There the edge is taken. Mohammad Shami picks up 5 wickets. What a good bowler he is for the fifth. குறைந்த இன்னிங்ஸ்களில் 350 விக்கெட்டுகள் வீழ்த்தி தமிழக வீரர் அஸ்வின் சாதனை. 203 ரன். மூன்று மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு. உள் மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. தபால் வாக்குகள் நிராகரிக்கப்பட்ட விவகாரத்தில் எழுந்துள்ள சட்ட வினாவிற்கு தீர்வு காண்பதற்காகவே உச்சநீதிமன்றத்தை அணுகியதாக ராதாபுரம் சட்டமன்ற உறுப்பினர் இன்பதுரை விளக்கம் அளித்துள்ளார். எதுக்கு நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறீங்க? எதுக்கு நான் வந்து மறு வாக்கு எண்ணிக்கையை தடை கேட்கவில்லை. மறு வாக்கு எண்ணிக்கை அந்த பர்டிகுலர், அதாவது நிராகரிக்கப்பட்ட 201 வாக்குகள், அது சட்டவினா இருக்கிறது. அந்த சட்டவினாவை முடிவு செய்யாமல், உச்சநீதிமன்றம் முடிவு செய்யாமல் அதை எண்ணுவது என்பது தேவையில்லாதது. உச்சநீதிமன்றம் முடிவு செய்யட்டும், அதாவது அட்டஸ்டேஷன் சொன்னது சரிதான் அப்படின்னு முடிவு செய்த பிறகு பண்ணிக்கொள்ளலாமே என்று தான் நான் கேட்கிறேன். மற்றபடி நான் அதற்கு தடை, நான் வந்து அதுக்கு ஒருபோதும் தடையாக இருந்தது இல்லை. ராதாபுரம் மறுவாக்கு எண்ணிக்கை முடிவு பற்றி ஸ்டாலின் பேசி வருவது குறித்தும் உச்சநீதிமன்றத்தில் முறையிடுவேன் என்று எம்எல்ஏ இன்பதுரை தெரிவித்துள்ளார். மாண்புமிகு தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் நேற்றைய தினத்தில் பேசியிருக்கிறார். முடிவு எங்களுக்கு தெரிந்துவிட்டது, ராதாபுரத்தில் திமுக ஜெயித்து விட்டது என்று அவர் சுற்றி வளைத்து செய்கிறார். இது இட் அமௌண்ட்ஸ் டு பி கண்டம். இதை உச்சநீதிமன்றத்திலே நான் தெரிவிப்பேன். எதற்காக இதை சொல்கிறார் என்றால், நடைபெறுகிற தேர்தல், நாங்குநேரி விக்கிரவாண்டியில் நடைபெறுகிற தேர்தலில் தனக்கு ஆதாயம் கிடைக்க வேண்டும், அரசியல் ஆதாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக, மக்களை திசை திருப்பதற்காக குற்றமுறு எண்ணத்தோடு, கிரிமினல் இன்டென்ஷனோடு அவர் இதை பேசியிருக்கிறார். எனவே இட் அமௌண்ட்ஸ் டு பி கண்டெம்ட். அவர் யாரோ எழுதி கொடுத்த துண்டுச்சீட்டை நம்பி அவர் பேசிவிட்டார் என்று அவருக்கு சட்டம் தெரியாது. காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு தமிழகத்தின் ஒப்புதல் அவசியமில்லை என கர்நாடக அரசு மத்திய சுற்றுச்சூழல் துறைக்கு கடிதம் அனுப்பியுள்ளது. கடந்த 2018 ஆண்டு தமிழகத்திற்கு 177.25 டிஎம்சி நீர் ஒதுக்கீடு செய்ய கர்நாடக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த நிலையில் தற்போது மத்திய சுற்றுச்சூழல் துறைக்கு கடிதம் எழுதியுள்ள கர்நாடக அரசு உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் தமிழகத்திற்கான நீரை வழங்குவதற்காகத்தான் அணை கட்டுகிறோம் என தெரிவித்துள்ளது. தமிழகத்திற்கான நீரை திறந்து விடுவதற்கு மேகதாது அணை மிகவும் அவசியம் என கூறியுள்ள கர்நாடக அரசு மொத்தம் 3 இடங்களில் அணை கட்ட பரிசீலித்ததாக குறிப்பிட்டுள்ளது. மேலும் மேகதாதுவில் அணை கட்டினால்தான் குறைவான வனப்பகுதியில் நீரில் மூழ்கும் என்பதால் அந்த பகுதியை தேர்ந்தெடுத்தோம் என கர்நாடக அரசு மத்திய அரசிற்கு கடிதம் எழுதியுள்ளது. மேலும் தாங்கள் மேகதாதுவில் அணை கட்ட தமிழகத்தின் ஒப்புதல் அவசியமில்லை என்றும் கர்நாடக அரசு தெரிவித்துள்ளது. அதிமுகவுக்கும் ஆட்சிக்கும் ஆபத்து ஏற்பட்டால் முதல் சிப்பாய்களாக நின்று காப்போம் என்று அமமுக அதிருப்தியாளர் புகழேந்தி தெரிவித்துள்ளார். கோவையில் அமமுக அதிருப்தியாளர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய புகழேந்தி, 18 எம்எல்ஏக்களின் பதவி பறிபோக டிடிவி தினகரனே காரணம் என குற்றம் சாட்டினார். தான் மட்டுமே எம்எல்ஏவாக இருக்க வேண்டும் என தினகரன் நினைப்பதாக விமர்சித்த அவர், இனி தினகரனோடு சேர்ந்து பயணிக்க முடியாது என்றும் கூறியுள்ளார். 4 சிறை தண்டனை பெற்றுள்ள சசிகலா 3 வெளியே வருவதற்கு வாய்ப்பிருப்பதாக குறிப்பிட்ட புகழேந்தி, அதுவரை அதிமுகவுக்கும் கட்சிக்கும் ஆபத்து ஏற்பட்டால் முதல் சிப்பாய்களாக நின்று காப்பாற்றுவோம் என உறுதியளித்தார். இரட்டை இலை சின்னத்தை டிடிவி தினகரன் இழிவுபடுத்தி பேசுவதை மக்கள் விரும்பவில்லை என்றும், ஆர் கே நகர் தொகுதி எம்எல்ஏ பதவியை அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் புகழேந்தி வலியுறுத்தினார். சட்டமன்ற உறுப்பினராகிய நீங்கள் மன உளைச்சலுக்கும் பாதிப்புக்கும் ஆளாகி இருக்கின்ற 17 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நன்றி கடன் செய்ய வேண்டும் என்று சொன்னால், உடனடியாக நல்ல அரசியல்வாதியாக இருந்தால் ராஜினாமாவை தூக்கி எறிய வேண்டும். தொடர்ந்து தோல்விகள், இந்த தோல்விகள் முழு பொறுப்பையும் அவர் ஏற்றுக்கொண்டாலும் தேர்தலில் நிற்க வேணாம்னு சொன்ன பின்னாடி சமாதானம் இல்லை. இந்த ஆட்சியும் கட்சியும் எந்த ரூபத்திலாவது காப்பாற்றப்பட வேண்டும். இந்த ஆட்சிக்கும் கட்சிக்கும் நெருக்கடி ஏற்படுகிறது என்று சொன்னால் நாங்கள் முதல் சிப்பாய்களாக இருந்து காப்பாற்ற தயாராக இருக்கிறோம். ஆயுத பூஜைக்கான பொருட்கள் விற்பனை சென்னை கோயம்பேடு சந்தையில் மந்தமாக காணப்படுகிறது. நாளை ஆயுத பூஜை கொண்டாடப்படும் நிலையில் அதற்கு தேவையான பழங்கள், பூக்கள், பொறி,
கடலை, வாழைக்கன்று போன்றவை கோயம்பேடு சந்தையில் குவிக்கப்பட்டுள்ளது. 4 நாட்கள் தொடர் விடுமுறை காரணமாக மக்கள் சொந்த ஊருக்கு சென்று விட்டதால் சென்னையில் பொருட்கள் விற்பனை மந்தமாகவே உள்ளது. வியாபாரம் ரொம்ப கம்மி மேடம். எல்லாம் இந்த ஆன்லைன் எல்லாமே இது பண்ணுறாங்க. சாப்பாடு முதல் கொண்டு இப்போ ஆன்லைனில் வருது. அதில் மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா காய்கறி வியாபாரம் படு மோசமாகிடுச்சு. ரெண்டாவது இந்த ஆயுத பூஜைகள் வெளியில் இருந்து இப்போ வந்துருக்குறாங்க. எல்லாம் மக்கள் வந்து பொறிக்கடை போட்டுருக்குறாங்க. பொறிக்கடையில் வந்து அந்த அளவுக்கு வியாபாரம் இல்லை. இந்த வருஷம் இந்த தொடர்ந்து 4 நாள் மெயின் அது வந்ததுனால மக்கள் எல்லாருமே இந்த ஃப்ரைடேவே எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க. அதே நேரம் தர்மபுரி சந்தையில் பூக்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. நேற்று 160 ரூபாய்க்கு விற்கப்பட்ட சாமந்தி பூ இன்று 250 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. குண்டுமல்லி 400 ரூபாயிலிருந்து 600 ரூபாயாக உயர்ந்துள்ளது. கனகாம்பரம் 400 ரூபாய்க்கும், பன்னீரோஸ் 200 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 70 ரூபாய்க்கும், சம்மங்கி 20 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. சாமந்தி மலர் சாகுபடி பண்ணியிருக்கோம். இன்றைக்கி தருமபுரி மார்க்கெட்டில் வந்து 220-250 ரூபாயும் போச்சுங்க. ஆனால் இந்த வருஷம் விளைச்சல் அதிகம் வரலைங்க. அதனால் கொஞ்சம் ஏதோ பரவாயில்ல, இருந்தாலும் பரவாயில்ல, அதனால் கொஞ்சம் திருப்தி இருக்குங்க மனசுக்கு. திண்டுக்கல் மார்க்கெட்டில் பூக்கள் விலை பன்மடங்கு உயர்ந்துள்ளது. மல்லிகை பூ கிலோ ஒன்றுக்கு 1000 ரூபாய் முதல் 1200 ரூபாய் வரை விற்பனையாகிறது. முல்லை 400 முதல் 600 ரூபாய் வரையும், கனகாம்பரம் 300 முதல் 400 ரூபாய் வரையும் விற்பனை செய்யப்படுகிறது. வாடாமல்லி, செண்டுமல்லி, கதம்ப வகைகள் கிலோ ஒன்றுக்கு 100 முதல் 120 வரை விற்கப்படுகிறது. ஆயுத பூஜை, விஜயதசமி விழாக்களை முன்னிட்டு சந்தைக்கு 75 டன் பூக்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நவராத்திரி விழா மற்றும் சரஸ்வதி பூஜை குறித்து ஃபேஸ்புக்கில் ஆபாசமாக பதிவிட்ட இளைஞரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நவராத்திரி விழா மற்றும் சரஸ்வதி பூஜை பற்றி ஃபேஸ்புக்கில் ஆபாசமாக பதிவிட்ட இளைஞர் ஜெயின் கைதாகியுள்ளார். ஃபேஸ்புக்கில் என்ன எழுதினார் ஜெயின்? கன்னியாகுமரி மாவட்டம் தமிழக கேரள எல்லை பகுதியான படந்தாளுமூடு பகுதியை சேர்ந்தவர் ஜெயின். 32 வயதான இவர் அந்த பகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தொழிற்சங்கத்தில் உறுப்பினராக உள்ளார். இந்த நிலையில் அவர் பெயிண்டராக வேலை பார்த்து வந்தார். சமீபத்தில் அவர் தனது முகநூலில் நவராத்திரி விழா மற்றும் சரஸ்வதி பூஜை தொடர்பான புராண கதைகளை ஆபாசமாக சித்தரித்து பதிவுகளை வெளியிட்டார். மேலும் திருச்சி லலிதா ஜுவல்லரி நகைக்கடை கொள்ளை வழக்கில் சிக்கிய மணிகண்டன் என்பவர் பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜாவிற்கு மாலை போடுவது போல் மார்பிங் செய்த படத்தை தனது ஃபேஸ்புக்கில் வெளியிட்டுள்ளார். இதையடுத்து அந்த பகுதி பாஜகவினர் களியக்காவிளை போலீசாரிடம் அளித்த புகாரின் பெயரில் ஜெயின் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்துக்களுடைய மனதை புண்படுத்துகின்ற விதமாகவும் இந்த கல்வியினுடைய கடவுளாக மதிக்கக்கூடிய பாரதத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் கல்வியினுடைய கடவுளாக மறக்கக்கூடிய சரஸ்வதி தேவியை இழிவுபடுத்துகின்ற விதமாக பேசியிருக்கின்றார்கள். மணிகண்டன் என்று சொல்லக்கூடிய திருடன் ஆர்எஸ்எஸ் பயிற்சி எடுத்தவர் என்றும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளர் என்றும் சொல்லி ஒரு அவதூறான கட்டுக்கதையை பரப்பி ஹெச் ராஜாவினுடைய படத்தை அவருடைய படத்தை மார்பின் செய்து அவருடைய அவர் அந்த மணிகண்டனுக்கு சால்வி அணிவிக்கின்ற விதமாக ஒரு படத்திரையும் பிரசுரம் செய்திருக்கின்றார்கள். அதாவது நவராத்திரி விழா மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய வேளையில் மதக்கலவரத்தை தூண்டுகின்ற விதமாக இப்படிப்பட்ட செய்திகளை வெளியிட்டவர் மீது கடுமையான நடவடிக்கை அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த தருணத்திலே அனைத்து இந்து சமுதாய மக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். கடந்த ஆண்டும் இதேபோல் ஜெயின் தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் நவராத்திரி விழா குறித்து ஆபாசமாக சித்தரித்து எழுதியிருந்தார். அப்போது உள்ளூர் மக்கள் அவரை கண்டித்ததால் அந்த பதிவுகளை நீக்கிவிட்டார். இந்த ஆண்டு பகுதிவாசிகள் இதுகுறித்து ஜெயினிடம் எடுத்து கூறியும் அவர் அகற்ற மறுத்ததால் பாஜகவினர் புகார் அளித்துள்ளதாக கூறப்படுகிறது. திருப்பதி ஏழுமலையான் கோவில் பிரம்மோற்சவத்தின் 7ஆம் நாளான இன்று மலையப்ப சுவாமி சூரியபிரபை வாகனத்தில் எழுந்தருளினார். கடந்த 30ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வரும் திருப்பதி ஏழுமலையான் கோவில் வருடாந்திர பிரம்மோற்சவம் நாளுக்கு நாள் வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது.
பிரம்மோற்சவத்தின் ஏழாம் நாளான இன்று மலையப்ப சுவாமியின் சூரிய பிரபை வாகன வீதி புலா 4 மாட வீதிகளில் கோலாகலமாக நடைபெற்றது. பத்ரி நாராயணன் திருக்கோலத்தில் எழுந்தருளிய மலையப்ப சுவாமியை காண குவிந்திருந்த பக்தர்கள் கோவிந்தா என்று முழக்கமிட்டனர். சூரிய பிரபை வாகனத்தில் எழுந்தருளிய உற்சவருக்கு தீபம் மற்றும் நைவேத்தியத்துடன் சர்வ திருவாபரண சமர்ப்பணம் செய்யப்பட்டது. தொடர்ந்து 4 மாட வீதிகளில் கண்கவர் நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. வருகிற 8 தேதியன்று பிரம்மோற்சவம் விழா நிறைவு பெறுகிறது. கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேஷா கோவிந்தா ஸ்ரீ நிவாசா கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேஷா